ஓசூர் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஒயிட்ஃபீல்ட் ஆர்வி சாலை பொம்மச்சந்திரா மெட்ரோ ரயில்வே திட்டம் எப்போது திறக்கப்படுகிறது? பிஎம்ஆர்சிஎல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிஎஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெங்களூர் மெட்ரோ ரயில்வே திட்டம் அடுத்த ஆண்டிற்கான 2023 புதிய மெட்ரோ பாதைகள் தொடங்கப்பட உள்ளது. பெங்களூர் நகரின் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் மெட்ரோ ரயில்வே திட்டம் தொடங்கப்பட்டது. இதுவரை சுமார் 60 கிலோமீட்டர் தூரம் வரை மெட்ரோ ரயில்வே திட்டம் தொடங்கப்பட்டு செயல்பாட்டில் இருக்கிறது. தற்போது 38 கிலோமீட்டர் கூடுதலாக தொடங்கப்பட உள்ளது. பெங்களூர் நகரின் இரு மிகப்பெரிய முக்கிய பகுதியான எலக்ட்ரானிக் சிட்டி, ஒயிட்ஃபீல்ட் தொழில்நுட்ப மையமான அதாவது ஐடி ஃபீல்டு உள்ள ஏரியா மற்றும் ஓசூர் மக்களுக்கு வசதியாகவும் இந்த வசதி செய்யப்பட்டுள்ளது. ஓசூரிலிருந்து பெங்களூருக்கு அனைத்து நாட்களிலும் பேருந்துகளில் சுமார் 2-3 மணி நேரம் செல்ல வேண்டியதாகியுள்ளது. பண்டிகை போன்ற விழாக்காலங்களில் அதாவது பொங்கல் தீபாவளி போன்ற நாட்களில் கூடுதலாக 2 மணி நேரம் செல்ல வேண்டியதாகியுள்ளது. பெங்களூரில் வேலை செய்யும் ஓசூர் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தினமும் ஓசூரிலிருந்து மெட்ரோ ரயில் மூலம் வேலை செல்பவர்களுக்கு அதாவது பொம்மச்சந்திராவிலிருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் மெஜஸ்டிக் சுமார் 30 நிமிடத்தில் சென்று விடலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2023 தொடக்கத்தில் ஒயிட்ஃபீல்ட் மற்றும் பொம்மச்சந்திரா ரயில்வே பாதை திட்டம் மார்ச் 2 வாரத்தில் முடிவடையும் என்று பிஎம்ஆர்சிஎல் பெங்களூர் மெட்ரோ ரயில்வே கார்பரேஷன் திட்டம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெனிகினல்லி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பணிகள் சற்று தாமதமாகவும் தருகிறது. மழையும் இதற்கு காரணம் என்பதால் மார்ச் 2 வாரத்தில் குறிப்பிட்டபடி பிஎம்ஆர்சிஎல் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சாலையை 2 கட்டமாக தொடங்கவும் அதிகாரிகள் யோசித்துள்ளார்கள். முதற்கட்டமாக ஒயிட்ஃபீல்டிலிருந்து கேஆர்புரா வரை ரயில் போக்குவரத்து துவங்கி 2 கட்டமாக கேஆர்புரத்திலிருந்து பைப்பநல்லி வரை இணைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதுவரை கேஆர்புரிலிருந்து பைப்பநல்லிக்கு பிஎம்டிசி பஸ்களை ஃபீடர் சேவை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளனர். பெனிகினலி அருகே 65 மீட்டர் நீளமுள்ள இந்த பாதையில் பராமரிப்பு பணி சவாலான பணியாக உள்ளது. அங்கு இரும்பு கார்டர்கள் நிறுவப்பட்டுள்ளன. ரயில்வே தண்டவாளமும் கடந்துவிட்டதால் தென்மேற்கு ரயில்வேவுடன் ஆலோசனை நடத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதற்கு முன் தேவையான பூர்வாங்க பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக பிஎம்ஆர்சிஎல் அதிகாரிகள் கூறுகின்றனர். மறுபுறம் ஆர்வி சாலையிலிருந்து பொம்மச்சந்திரா ரயில் இணைக்கும் பணி சற்று தாமதமாக நடந்துவிட்டதால் மார்ச் 2 வாரத்தில் குறிப்பிட்டபடி அந்த பணியும் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3 தொகுப்புகளாக நடந்து வரும் இந்த பணிகள் கிட்டத்தட்ட பிஎம்ஆர்சிஎல் அதிகாரிகள் எல்லாமே எதிர்பார்த்தபடி மெட்ரோ ரயில்வே திட்டம் 2023 ஜூன் 2023 அன்று அதிகாரப்பூர்வமாக ரயில் இயங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எலக்ட்ரானிக் சிட்டி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு கொண்டுள்ளது. இந்த நிலையம் இன்போசிஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு கார்பரேட் நிறுவனங்களின் மாதிரியால் உருவாக்கப்படுகிறது. பெங்களூரில் மெட்ரோ ரயிலுடன் பேருந்துகள் இயக்க வசதியாக 2 அடுக்கு உயர்த்தப்பட்ட தாழ்வாரம் கட்டப்பட்டு வரும் முதல் மெட்ரோ ரயில் பாதை இதுவாகும். ராகிகுட்டாவிலிருந்து சில்க் போர்டு வரை 2 அடுக்கு உயர்த்தப்பட்ட தாழ்வாரம் கட்டப்பட்டு வருகிறது. ஜெயதேவா வட்டத்தில் மாற்றுப்பாதை நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த 5 நிலைய போக்குவரத்து அமைப்பை கொண்டுள்ளது. இந்த 5 கட்டமாக தரையிலிருந்து சுமார் 30 மீட்டர் உயரத்தால் கட்டப்பட்டு வருகிறது. இந்த வழித்தடத்தில் தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியும் முடிந்துவிட்டதால் மின்மயாக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணி முடிந்தும் சோதனை ஓட்ட தொடங்கும் என பிஎம்ஆர்சிஎல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் மற்றவர்களுக்கும் உங்கள் நெருங்கிய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். அதனால் ஷேர் செய்யவும். நமது யூடியூப் சப்ஸ்கிரைபர் வேண்டுகோள் கிணங்க, உங்கள் ஊரில் நடக்கும் திருவிழாக்கள், கும்பாபிஷேகங்கள் மற்றும் ஏதேனும் சாதனை புரிந்த சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வீடியோக்களும் நம்ம சேனலில் இலவசமாக பதிவிடப்படும். நீங்கள் உங்கள் வீடியோக்களை அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி dsworld1988@gmail.com. இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மலாட்டுங்க.